கிராமத்தில் படிக்கிற மாணவர்கள் அந்த நூலகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அதில் நூல்களை எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுக்கு எதுவும் நாம் செய்ய தேவையில்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் எல்லாம் புத்தகம் படித்ததால் தான் உயர்ந்திருக்கிறார்கள் என்பது நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரு எழுத்தாளர் எழுதிய புத்தகம் லட்சக்கணக்கில் விற்றிருக்கிறது என்பதற்காக அதை நல்ல புத்தகம் என்று சொல்லிவிட முடியாது. ஒரு எழுத்தாளர் எழுதிய புத்தகம் குறைந்த அளவில் தான் விற்பனை ஆகியிருக்கிறது, பிரதிகள் விற்றிருக்கிறது என்பதற்காக அது நல்ல புத்தகம் இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது. அது படிக்கிற வாசகனை பொறுத்து இருக்கிறது. ஒரு 180 ரூபாய் புத்தகம், 300 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம் எங்கள் பல்கலைக்கழகத்திற்கு 100 கோடி ரூபாயை பெற்று தந்தது. 100 கோடி ரூபாயை பெறுவதற்கு காரணமாக அமைந்தது அந்த புத்தகம். அந்த நான் அடிக்கடி சொல்வேன், ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் பொழுது You should leave something for children என்று சொல்வேன். கொஞ்சமாவது விட்டு வையுங்கள் அவர்கள் சிந்திப்பதற்காக என்று சொல்வேன். எல்லா பாடத்தையும் ஆசிரியர் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து விட்டால் அவன் சிந்திப்பதற்கு வழி இருக்காது. ஏதாவது ஒன்றை விடும் பொழுதுதான் அவன் என்னவென்று சிந்தித்து பார்ப்பான். சிந்தனையை தூண்டக்கூடியதாக கல்வி இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது சிறந்த கல்வியாக இருக்கும். இந்த புத்தக திருவிழாவை பார்க்கும் பொழுது, நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது எங்கள் ஊர் பகுதியில் நடக்கும் திருவிழாக்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். அப்பொழுது பெற்றோர்களெல்லாம் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வருவார்கள். அந்த திருவிழாக்களில் அந்த பலூன் போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுப்பார்கள். அதுபோன்று இந்த புத்தக திருவிழாவில் பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து வந்து புத்தகங்களை வாங்கி கொடுப்பதையும், ஆசிரியர்கள் நிறைய பேர் இந்த புத்தக திருவிழாவில் பங்கெடுத்து மாணவர்களை அழைத்து வந்து புத்தகங்களை வாங்கி கொடுப்பதையும் பார்ப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நான் பள்ளியில் படிக்கும் பொழுது ஒரு நூலகம் இல்லையே என்று நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். நான் படித்த பள்ளியில் ஒரு பீரோ இருக்கும், அது எப்பொழுதும் பூட்டியே இருக்கும், அதில் நூலகம் என்று எழுதியிருப்பார்கள். அங்குள்ள ஆசிரியர் அதை திறக்கவே மாட்டார், ஏனென்றால் புத்தகங்கள் எல்லாம் தொலைந்து போய்விடும் என்று. நான் பட்டப்படிப்பு முடித்த பின்பு அந்த விடுமுறையில் அங்கு சென்று நான் அந்த பள்ளியில் படித்து முதல் மதிப்பெண் பெற்றவன் என்ற காரணத்தினால் அந்த தலைமை ஆசிரியரை அணுகி, இங்கு உள்ள ஏதாவது புத்தகம் தாருங்கள், நான் படிக்க வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது சுந்தரகாண்டத்தை எடுத்து கொடுத்தார்கள். அந்த விடுமுறையில் நான் படித்தேன். அதுதான் முதல் முதலாக எங்களுடைய நூலகத்திலிருந்து நான் படித்த புத்தகம். பல பள்ளிகளுக்கு செல்கிற பொழுது நூலகங்களை பார்க்கவே முடியாது. நான் அறந்தாங்கிக்கு அருகில் உள்ள மாங்குடி என்ற ஒரு பள்ளிக்கு சென்ற பொழுது, 2006 சென்ற பொழுது மாணவர்கள் நூலகத்தில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தார்கள். நான் ஆச்சரியமாக பார்த்தேன், அரசு பள்ளியில் நூலகம் இருக்கிறதா என்று. ஆமாம், அந்த தலைமை ஆசிரியர் ஜோதிமணி என்ற தலைமை ஆசிரியர் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக நூல்களை எல்லாம் வாங்கி ஒரு நூலகத்தை அமைத்து மாணவர்களை அமர்ந்து படிக்க வைத்திருக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை பற்றி நான் அப்பொழுது இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை எழுதினேன், ரீச் த அன்ரீச்சு என்று. அதை பார்த்து கல்வி அதிகாரிகள் எல்லாம் அந்த பள்ளியை பார்வையிட்டு அவருக்கு ராதாகிருஷ்ணன் அவார்டு கிடைத்தது. அவர் அதற்கு பின்பு பல விருதுகளை பெற்றார். இப்பொழுது அறந்தாங்கிக்கு அருகில் ஒரு பள்ளியில் அவர் தலைமை ஆசிரியராக இருக்கிறார். எங்கள் பிஎட் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் வருடா வருடம் அங்கு அழைத்து வருவோம். ஒரு அரசு பள்ளியை இவ்வளவு அருமையாக நடத்த முடியுமா என்று பார்த்து எல்லோரும் வியக்கின்ற அளவிற்கு அந்த பள்ளியை அவர் நடத்துகின்றார். அதில் சிறப்பு நூலகம். ஒரு நூலகம் மட்டும் அமைத்து கொடுத்து விட்டால் கிராமத்தில் படிக்கிற மாணவர்கள் அந்த நூலகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அதில் நூல்களை எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுக்கு எதுவும் நாம் செய்ய தேவையில்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் எல்லாம் புத்தகம் படித்ததால் தான் உயர்ந்திருக்கிறார்கள் என்பது நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இங்கு அமர்ந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் மு முருகேஷ், தங்கமூர்த்தி அவர்களெல்லாம், இங்கு இருக்கிற முத்துநலவன் அவர்கள்லாம், இருக்கிற அனைவரும் புத்தகம் படித்ததால் உயர்ந்தவர்கள் மேடைக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே பள்ளி மாணவர்களுக்கு எதுவும் செய்ய தேவையில்லை. ஆசிரியர்கள் புத்தகங்களை மட்டும் வாங்கி கொடுத்தால் போதும். எந்த புத்தகம் படிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. புத்தகத்தை மாணவர்களுக்கு இந்த புத்தகத்தை படியுங்கள் என்று சொல்லிக் கொடுக்க கூடாது.
இந்த புத்தகங்கள்லாம் இருக்கிறது, நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னொன்றும் சொல்லக்கூடாது. ஆசிரியரை பார்த்து புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று, எழுத்தாளரை பார்த்து புத்தகத்தை முடிவு செய்யக்கூடாது. ஒரு எழுத்தாளர் எழுதிய புத்தகம் லட்சக்கணக்கில் விற்றிருக்கிறது என்பதற்காக அதை நல்ல புத்தகம் என்று சொல்லிவிட முடியாது. ஒரு எழுத்தாளர் எழுதிய புத்தகம் குறைந்த அளவில் தான் விற்பனை ஆகியிருக்கிறது, பிரதிகள் விற்றிருக்கிறது என்பதற்காக அது நல்ல புத்தகம் இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது. அது படிக்கிற வாசகனை பொறுத்து இருக்கிறது. நிறைய பிரதிகள் விற்ற ஒரு புத்தகம் ஒரு வாசகனால் இது நல்ல புத்தகம் இல்லை என்று சொல்ல முடியும். ஆகவே வாசகர்கள் தான் அது நல்ல புத்தகமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறார்கள். ஆகவே புத்தகங்களை படிக்கக்கூடிய பழக்கத்தை மட்டும் நாம் சொல்லிக் கொடுத்தால் நம் இந்தியாவை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும். இந்த திருவிழாக்கள் புத்தக திருவிழாக்கள் நடத்துவது, நான் நிறைய சிவகங்கையில் நடத்திய புத்தக திருவிழாவுக்கு சென்றிருந்தேன், காரைக்குடியில் நடத்துகின்ற பல புத்தக திருவிழாக்களுக்கு சென்றிருக்கிறேன், புதுக்கோட்டை புத்தக திருவிழாவிற்கும் வருடா வருடம் வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு புத்தகங்கள் விற்பனையாகிறது என்றால் எவ்வளவு பேர் தங்களை உயர்த்தி கொள்ளப் போகிறார்கள் என்று நான் வியந்து பார்க்கிறேன். லட்சக்கணக்கில் புத்தகம் விற்பனையாகிறது. இது இப்பொழுது இந்த மாற்றம் தெரியாது. இந்த புத்தகங்களை படித்ததால் பயன்பெற்றவர்கள் வருகிற பொழுதுதான் இந்த புத்தக திருவிழாக்கள் நடத்தியதற்கான பயன் என்னவென்று தெரியும். ஏனென்றால் நான் புத்தகம் படித்ததால் பல மாற்றங்களை என்னுள் பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது. நான் பல மேடைகளில் நான் சொல்லி இருக்கிறேன். புத்தகம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததால் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒருவருடைய அந்த கேரக்டரையே மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் என் வாழ்வில் அது நடந்திருக்கிறது. ஒரு பல்கலைக்கழகத்தையே மாற்றி போட முடியும் என்று திரு தங்கமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள். அது நான் புத்தகம் படித்ததால் ஏற்பட்டது. அதற்கு ஊன்றுகோலாக அமைந்தது என்னவென்றால் நானும் அவரும் சிங்கப்பூருக்கு சென்றிருந்தோம், அங்குள்ள நூலகத்திற்கு சென்றிருந்தோம். அந்த நூலகத்தை பார்த்து அதை போன்று ஒரு நூலகத்தை அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நான் அமைத்தேன். அந்த நூலகம் RFID ஃபெசிலிட்டி என்று சொல்வார்கள். நான் சவுத் கொரியாவிலும் அதை பார்த்து வந்தேன். சாம்சங் நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை பார்த்தேன். அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு நூலகத்தை எப்படி நடத்துவது, ஏனென்றால் ஒரு புத்தகம் எடுக்க செல்வதென்றால் நூலகத்திற்கு சென்று அந்த நூலகரை கெஞ்சி புத்தகம் எடுத்து எல்லாவற்றிலும் கையெழுத்து போட்டு வெளியே வந்து புத்தகத்தை கொண்டு படித்து 2 நாள் கொடுக்கல் அதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உந்துதலோடு படிக்கின்ற அந்த சுமையை இறக்க வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் நூலகத்தில் நுழைத்து யாரையும் பார்க்க வேண்டாம், புத்தகத்தை எடுத்து சாதாரணமான ஒரு ஸ்கேனரில் வைத்து அந்த ரிசிப்டை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்று படித்துவிட்டு வெளியிலேயே இருக்கக்கூடிய ஒரு டிராப்பரில் புத்தகத்தை போட்டுவிட்டு செல்கின்ற ஒரு அமைப்பை அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஏற்படுத்தினேன். இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் அதை பின்பற்றி இதுபோன்ற நூலகத்தை அமைத்திருக்கிறார்கள். நாங்கள் இதுபோன்ற நூலகத்தை அமைத்த பின்பு எத்தனை மாணவர்கள் படித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது 1000கணக்கான மாணவர்கள் நிறைய 1000கணக்கான புத்தகங்களை அதிகமாக படித்திருக்கிறார்கள். எது தடையாக இருந்திருக்கிறது? புத்தகங்களை எடுத்து கொடுப்பதற்கு நூலர்கள் தயாராக இல்லை, அதை ஒரு சுமையாக கருதுகிறார்கள். ஆகவே அதையெல்லாம் அந்த தடைகளை எல்லாம் நீக்குகிற பொழுது மாணவர்களை எடுத்து படிப்பதற்காக நிறைய அந்த கொட்டகைகளை போட்டு வைத்திருக்கிறோம். எடுத்து கொண்டு போய் படிப்பார்கள், உடனடியாக திருப்பி கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஆகவே அந்த மாற்றங்கள் எப்பொழுது தெரிகிறது என்றால் பல வருடங்கள் கழித்து அதனுடைய மாற்றங்கள் எல்லாம் நான் இந்த புத்தக திருவிழாவில் வாங்கி இந்த புத்தகம் என்னை மாற்றியது என்று என்னை போல் ஒருவர் வந்து பேசுவார். நான் படித்த ஒரு புத்தகம் என்னை மாற்றியது, வில்லி ஜாலி எழுதிய ஒரு புத்தகம் என்னை மாற்றியது. நான் நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கேன், அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன் எல்லா மேடைகளும். ஏனென்றால் ஒரு 180 ரூபாய் புத்தகம், 300 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம் எங்கள் பல்கலைக்கழகத்திற்கு 100 கோடி ரூபாயை பெற்றுத்தந்தது. 100 கோடி ரூபாயை பெறுவதற்கு காரணமாக அமைந்தது அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை படித்துவிட்டு, அந்த வில்லி ஜாலி எழுதிய அந்த புத்தகத்தை படித்துவிட்டு, ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம் என்ற அதனுடைய அந்த தீம், அதை என்னுடைய டீன்ஸ் என்னுடைய புல தலைவர்களிடம் சொன்ன பொழுது நிச்சயமாக A+ பெற்று
தகுதியை பெற முடியுமா என்று என்னுடைய சகாக்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது நான் அந்த புத்தகத்தை எடுத்து காமித்து இதில் இப்படி சொல்லியிருக்கிறார் வில்லி ஜாலி என்று சொன்ன பொழுது என்னோடு சேர்ந்து பயணித்தார்கள். ஆகையால் 100 கோடி ரூபாய் அந்த பல்கலைக்கழகத்திற்கு கிடைத்தது. நான் எப்படி துணைவேந்தராக மாறினேன் என்றால், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுது நான் ஒரு கோபக்காரனாக இருந்தேன், அடிக்கடி கோபப்படக்கூடியவனாக இருந்தேன். ஆகவே அந்த பல்கலைக்கழகத்தில் நான் விரிவுரையாளராக தெரிந்தெடுக்கப்பட்டு அடுத்த நாளே நீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்கினார்கள் நான் அந்த பல்கலைக்கழகத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக. அந்த பல்கலைக்கழகத்திற்குள் என்னால் நுழைய முடியவில்லையே என்று எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. 12 ஆண்டுகள் சிண்டிகேட் உறுப்பினராக இருந்தேன், இருந்தாலும் அந்த பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பொறுப்பாக இருந்தேன். ஆனால் முழு துணைவேந்தராக நான் ஆக முடியவில்லை என்று வருத்தப்பட்டேன். விரிவுரையாளராக நான் ஆக முடியவில்லை என்று வருத்தப்பட்ட பொழுது நான் ஒரு புத்தகத்தை படித்தேன். அதே வில்லி ஜாலி எழுதிய செட்பேக் இஸ் எ வே டு எ கம்பேக் என்ற புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகத்தை படித்த பின்பு சரி, இங்கு கிடைக்கவில்லை, பரவாயில்லை என்று அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்ட பொழுது அங்கு வெற்றி பெற்றேன், அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். சாதாரணமாக ஒரு 3 மாதத்திற்கு விரிவுரையாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் 9 ஆண்டுகளில் அதே பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக ஆனேன். அதற்கு காரணம் என்னவென்றால், நான் படித்த புத்தகங்கள் தான். என்னுடைய கோபத்தை குறைத்துக் கொள்வதற்காக என்னுடைய மாணவன் சொன்ன ஒரு புத்தகத்தை படித்தேன். இந்த டயட்டில் இருந்த கணபதி என்ற ஒரு மாணவன், அவனுடைய நண்பர்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள். அவன் 2 புத்தகங்களை கொடுத்தான். ஒன்று கால நிர்வாகம் என்று சோம வள்ளியப்பர் எழுதிய புத்தகம், காலம் உன் காலடியில் என்று நினைக்கிறேன். இன்னொரு புத்தகம் இட்லியாக இருங்கள் என்ற ஒரு புத்தகம், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற புத்தகம். உணர்ச்சி வயப்படக்கூடாது, கோபப்பட்டால் பல பிரச்சனைகள் வரும், ஒன் ஆஃப் த வைசஸ் என்று சொல்வார். அந்த புத்தகத்தை படித்து கோபப்படக்கூடாது என்று என் கோபத்தை குறைத்து கொண்ட காரணத்தினால் நான் துணைவேந்தர் அளவிற்கு உயர முடிந்தது. ஆகவே புத்தகம்தான் என்னை துணைவேந்தர் ஆக்கியது. அந்த பல்கலைக்கழகத்தையும் அகில இந்தியாவினுடைய 2வது பல்கலைக்கழகமாகவும் தமிழகத்தினுடைய 1வது பல்கலைக்கழகமாகவும் இன்றளவில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் புத்தகம்தான். ஆகவே புத்தகங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நிறைய பேர் என்ன செய்கிறோம் என்றால், எழுத்தாளரை பார்த்து புத்தகத்தை தீர்மானிக்கிறோம். அதை முதலில் நிறுத்த வேண்டும். ஒரு எழுத்தாளரை பற்றிய அவர் பல தவறுகள் செய்திருப்பார், 2 திருமணம் செய்திருப்பார். அவர் எழுதுவார், 1 திருமணம்தான் செய்து கொள்ள வேண்டும் என்று எழுதுவார். புத்தகம் எழுதுகிற வரைதான் அந்த புத்தகம் அவருக்கு சொந்தம். புத்தகம் எழுதி முடித்து விட்டால் அது வாசகனுக்கு சொந்தம். எதற்காக 1 திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்? 2 திருமணம் செய்து அவர் பெற்ற அனுபவத்தால், மிக மோசமான அனுபவத்தால் 1 திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே புத்தகம் எழுதுபவர் யார்? தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறார்கள். அல்லது கற்பனையை உருவாக்குவதற்காக முருகேஷ் அவர்கள் குழந்தைகளுக்காக அவர்களுடைய கற்பனை திறனை வளர்ப்பதற்காக கதை எழுதியிருக்கிறார். கதைகள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நாம் ஒரு கதை படிக்கும் பொழுது, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது என்று சொல்கிற பொழுது அந்த காடு எப்படி இருந்தது, சிங்கம் எப்படி இருக்கும் என்று கற்பனை ஸ்டாலின் அருமையாக சொன்னார். ஸ்மார்ட் போர்டு பார்க்கிற பொழுது எல்லாவற்றையும் பார்த்து விடுகிறோம், கற்பனைக்கு எங்கே இடம் இருக்கிறது என்று சொன்னார். நான் அடிக்கடி சொல்வேன், ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் பொழுது யூ ஷுட் லீவ் சம்திங் ஃபார் சில்ட்ரன் என்று சொல்வேன். கொஞ்சமாவது விட்டு வையுங்கள் அவர்கள் சிந்திப்பதற்காக என்று சொல்வேன். எல்லா பாடத்தையும் ஆசிரியர் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து விட்டால் அவன் சிந்திப்பதற்கு வழி இருக்காது. ஏதாவது ஒன்றை விடும் பொழுதுதான் அவன் என்னவென்று சிந்தித்து பார்ப்பான். சிந்தனையை தூண்டக்கூடியதாக கல்வி இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது சிறந்த கல்வியாக இருக்கும். அதுபோல் கற்பனையை தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும் புத்தகங்கள். அவை புத்தகங்கள் கற்பனையை தூண்டக்கூடியதாக இருக்கும். எதற்காக புத்தகம், எதற்கு புத்தகம் படிக்க வேண்டும், புத்தகம் என்றால் என்ன? வர்ஜீனியா வூல்ஃப் அழகாக ஹி ஹேஸ் டிஃபைன்ட் வெரி வெல். ஒரு புத்தகம் என்றால் என்ன, அதை எப்படி படிக்க வேண்டும், ஒரு வாசகனாக எப்படி இருக்க வேண்டும் என்றும் 96 வருடத்திற்கு முன்பு 1926 எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். இன்றளவும் அது நம்மோடு ஒத்துப்போகிறது, நம்முடைய கருத்துக்கு ஒத்துப்போகிறது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், நடுநிலைமையோடு இருங்கள்,
ஆசிரியரை, அதாவது ஒரு சில பேர் புத்தகம் படிக்கும் போதே ஆசிரியரை கிரிட்டிசைஸ் பண்றதுக்காகவே புத்தகம் படிப்பாங்க, எழுத்துக்களை விமர்சனம் செய்வதற்காகவே புத்தகத்தை படிக்காதீர்கள், ஒரு நடுநிலைமையோடு புத்தகத்தை படியுங்கள், அப்பொழுதுதான் அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று சொல்வார். அடுத்து சொல்லிக்கொண்டே செல்வார், புத்தகம் என்றால் என்ன? வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, ஏமாற்றம் இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை புத்தகம் கொடுக்கிறது, அந்த பிரச்சனைகள் இருந்து எப்படி மீண்டு வருவது என்பதை புத்தகம் கொடுக்கிறது. நீங்கள் புத்தகம் படிக்கும் பொழுது என்ன தெரிந்து கொள்கிறீர்கள் என்றால், ஒரு பர்செப்ஷன், அதை பற்றிய ஒரு அகப்பார்வை, இமேஜினேஷன், அடுத்து லேர்னிங் என்று சொல்வார்கள். அந்த புத்தகத்தை படிப்பதன் மூலம் என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம்? நிச்சயமாக நாம் கற்றுக்கொள்வோம். நிறைய புத்தகங்களை படிப்பதன் மூலம் ஏதாவது ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் புத்தகங்கள் எல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம் என்று தெரிந்து கொள்வதும், இப்பொழுது எப்படி வாழ வேண்டும் என்று அந்த வாழ்க்கையோடு ஒத்துப்போவதும், இதற்கு பின்பு எப்படி வாழ்வது என்ற எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கும் புத்தகங்கள் நமக்கு உதவி செய்கிறது. அதை போல் புத்தகத்தை பார்க்க வேண்டும். நமக்கு வழிகாட்டியாக புத்தகத்தை பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக வழிகாட்டியாக இருக்கும். ஆகவே புத்தகங்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் உதவி செய்யலாம். இந்த புத்தகத்தில் இதுதான் சொல்லி இருக்கிறது என்று ஆசிரியர்கள் கூற முடியாது. ஏனென்றால் வாசகன் வித்தியாசப்பட்டவன். நான் ஒரு புத்தகத்தை படிப்பதற்கும் இன்னொரு ஒரு புத்தகத்தை படித்து அணுகுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் ஒரு புத்தகத்தை ஒரு நோக்கத்தில் பார்ப்பேன், இன்னொருவர் அவர் வேறொரு நோக்கத்தில் அவர் பார்ப்பார், வேறொரு மாதிரியாக அவர் புரிந்து கொள்வார். திருக்குறள் எழுதப்பட்டது, அந்த திருக்குறள் அவர் எதை நினைத்து எழுதினார் என்று இப்பொழுது அதை பற்றிய ஆராய்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கிறது. கண்ணதாசன் பாடல்கள் எழுதினார், தமிழ் துறையில் செய்கிற ஆராய்ச்சிகளை பார்க்கும் பொழுது அவரே இன்று இருந்தால் இப்படியெல்லாம் நினைத்து நான் எழுதவில்லையே என்று அவர் மேடையில் வந்து பேசி விடுவார். வைரமுத்து இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவருடைய புத்தகங்களை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் வருகிறது, அவருக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். ஆகவே ஒரு புத்தகம் எழுதக்கூடிய எழுத்தாளன் என்ன நினைத்து கொண்டு எழுதுகிறான் என்பது வேறு, அதை வாசிக்கிற வாசகன் எந்த விதத்தில் அதை அணுகுகிறான் என்பது வேறு. ஆகவே ஏதோ ஒரு வகையில் புத்தகம் அவனுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஆகவே இது போன்ற புத்தக திருவிழாக்கள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். புத்தகங்களை மாணவர்களும் இளைஞர்களும் வாசிப்பதற்கு வழியமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.